இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி செட்டப்பில் தான் சாக்கோபார் ஐஸ்கிரீம் பண்ணணுமா என்ன? ம், உங்கள் வீட்டில் இருக்கிற டம்ளரில் கூட நம்ம சாக்கோபார் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக. என் அன்பு வணக்கம், வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல கோதுமையால் செஞ்ச பிஸ்கெட்டை, க்ரீம் பிஸ்கெட்டை நான் வாங்கி 6 பிஸ்கெட்டை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதோட 1/2 டம்ளர் நான் வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். அதை இந்த மாதிரி நல்ல ஃபைன் பியூரவாக இதை அரைச்சிட்டு 1/2 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பாலையும் இதில் போட்டு நல்லா அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் 2 டம்ளர் பாலை தண்ணியே ஊற்றாமல் நல்லா காய்ச்சி, நல்லா பொங்கி வர மாதிரி காய்ச்சி, அதுக்கப்புறமா சிம் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை இதுக்குள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 5 நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அது இந்த மாதிரி நல்லா ஒரு நல்ல திக்கண்டாக வரும். இப்போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி திக்காகிடும். நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம எதில் அரைச்சோம் அதே மிக்ஸி ஜாரில் இதை திருப்பியும் உள்ளே சேர்த்து ஒரு 2 சுற்று சுற்றுறோம்னா இது நல்ல லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன, இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பப்ஸ்டிக்கல் மோல்டில் நீங்கள் இதை ஊற்றி இதுக்கு மேலே நீங்கள் கவர் பண்ணி இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்குது பார்த்திங்களா, அதை நீங்கள் உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி மோல்டு எங்கிட்ட இல்லைனா நோ ப்ராப்ளம், உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு டம்ளரில் கூட நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். ஏன், பேப்பர் கப்பு கூட கிடைக்குது இல்லையா, அதில் கூட நீங்கள் ஊற்றி இந்த மாதிரி சில்வர் கவர் போட்டு அதில் கொஞ்சம் ஓட்டையை போட்டு நீங்கள் அதுலேயும் ஸ்டிக்கை வச்சு ஃப்ரீஸ் பண்ணணும். கட்டாயமாக 8 hours ஃப்ரீஸ் பண்ணணும். 8 hours ஆகிடுச்சின்னு அது ஃப்ரீசர்லேருந்து எடுத்துடாதீங்க. எடுத்து நீங்கள் சாப்பிட்ணா சாப்பிட்லாம், ஆனால் சாக்கோபார் ஆகிறதுக்கு இந்த ஸ்டெப்பு முக்கியம். அதுக்கு என்ன பண்ணுன்னா, எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ இந்த பாத்திரத்தில் தண்ணி இதை கொதிச்சிட்ருக்கு இல்லையா, இந்த கொதிச்சுற மாதிரி பாத்திரத்தில் எந்த பாத்திரமாக இருந்தாலும் சரி அதுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி பாத்திரம் ஒன்று எடுத்து அதுக்கு மேலே ஒன்று போட்டுருங்க. போட்டுட்டு 50%க்கு மேலே இருக்கிற டார்க் சாக்லேட்டாக வாங்க. 70% இருந்தால் வெல் அண்ட் குட். அந்த டார்க் சாக்லேட்டாக இருக்கிற சாக்லேட்டாக ஒரு 3 பேக்கெட் போதும். அதை நீங்கள் உடச்சி இதுக்குள்ளே போட்டுருங்க. இந்த ப்ராசஸ் வந்து டெம்பரிங், அதாவது சாக்லேட்டை மெல்ட் பண்ணணும். அது இப்படி தான் பண்ணணும். ஸோ இதை போட்டிங்கன்னா ஒரு 2 minutes நல்லா மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா எடுத்து நாம் தனியாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இன்னும் இதை நல்லா டேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் சாப் பண்ணி கொஞ்சம் நட்ஸ் வச்சுருக்கேன், அதையும் இதை போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது இதை யூஸ் பண்ணுறது எப்படின்னா, இது நல்லா ஆறி போயிருக்கணும். சில்லுன்னு போக தேவையில்ல, ஆனால் ஆறி போயிருக்கணும். அப்போ தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஒரு 1/2 hour to 45 minutes இது நடந்துடும். நடுவில் நீங்கள் கிண்டி விட்டால் மட்டும் போதும். அதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு கிளாஸ், ஒரு டீப்பான ஒரு கிளாஸுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் இதோ இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு இதை பார்த்திங்களா, எடுத்துகிட்டு வரும்போது கீழே விழுந்துருச்சு. அந்த குச்சியில் இருக்க மேலே இருக்க டாப்பு தான் உடஞ்சி உள்ளெல்லாம் நல்லா தான் இருக்குது. இதை எடுத்தாலும் பிடிச்சிக்கிறதுக்கு இடம் இருக்கும். ஸோ இதை நான் எடுத்து அப்படியே நான் எடுக்கிறேன், டிமோல் பண்ணுறேன். பாருங்கள், இது ஒரு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பிட்டாலே இது நல்ல வெண்ணிலா ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும். ஸோ இதை எடுத்து நம்ம சாக்லேட் உள்ளே ஊற்றி வச்சுருந்தோம்ல அதில் அப்படியே டிப் பண்ணி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இது சூடாக இருந்துச்சுன்னா அது இந்த ஐஸ் ஸ்டிக்கில் இருக்க ஐஸும் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை டிப் பண்ணி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 minutes ஐஸில் அதோட சில்னஸில் இந்த சாக்லேட்டு நல்லா செட் ஆகிடும். பாருங்கள், சூப்பராக செட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒன்றுத்தையாக நம்ம எடுத்து டம்ளரில் இருக்கிறது எடுத்து வச்சோம்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான சாக்கோபார் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தில் நீங்களே ரெடி பண்ணிட முடியும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.